அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்த நேரத்துக்காக உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா எங்களை உருவாக்கி இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்களுடைய தயவு எவ்வளவு பெரிது தகப்பனே. ஏசப்பா எங்களை ஒரு காரணத்தோடு தான்ப்பா ஏசப்பா நீங்கள் எங்களை வச்சுருக்கீங்க. அந்த நோக்கம் உங்களுடைய சித்தத்தின்படி நிறைவேறணும் ஏசப்பா. ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் இதை பார்க்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆண்டவரே என்ன தேவை என்பதை உம்முடைய மன்னாவை கொண்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. அதற்காக உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவ சித்தம் தேவ அனுமதி. தேவ சித்தம் என்பது தேவன் விரும்பி கொடுப்பதை நம்ம பெற்றுக்கொள்வது. தேவ அனுமதி என்பது நம்ம விரும்பி ஏசப்பா கிட்ட இதுதான் வேணும் ஏசப்பா எனக்கு கண்டிப்பாங்க நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு ஏசப்பா கிட்ட நம்ம கண்டிப்பாக கேட்கும்போது அவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார்ல. தான் பிள்ளைக்கு எப்படி அவர் வந்து தான் பிள்ளை கேட்கும்போது எப்படி அவர் கொடுக்காமல் இருப்பார். அதனால் நம்ம விரும்பி கேட்கும்போது அந்த இதை கொடுக்குறாரு. அதை தான் வந்து தேவ அனுமதி. தேவ சித்தம் வந்து ஏசப்பாவா அவரா வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு அவர் அறிஞ்சு அவரா நம்மளுக்கு கொடுக்கும்போது அது தேவ சித்தன்றோம். தேவ சுத்தம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். இதுக்கு உதாரணம் தான் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஈசாக்குக்கு வந்து ரெண்டு பசங்க பிறப்பாங்க. ஒருத்தன் பேர் ஏசா, இன்னொருத்தன் பேர் வந்து யாக்கோபு. யாக்கோபும் ஏசாவும் வளர்ந்து வருவாங்க. அப்போ வந்து ஈசாக்கு வந்து யார் மேலே பாசமாக இருப்பானா, ஏசா மேலே தான் ரொம்ப பாசமாக இருப்பான். ரெபேக்கால் வந்து யாக்கோபு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள். அப்போ வந்து ஈசாக்கு வந்து இது இறக்குற நேரம் இறந்து போகிற அந்த காலம் வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவான், அவன் வந்து ஏசா கிட்ட சொல்லுவான், எனக்கு வந்து ஒரு வேட்டையாடி நல்லா சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதை வந்து ரெபேக்கால் ஒட்டு கேட்டுருவா. ஒட்டு கேட்டு யாக்கோபு எப்படியாவது இதை ஆசீர்வாதத்தை வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கன்று குட்டி அடித்து சமைச்சு கொடுத்து விடுவா. இதை கொண்டு போய் யாக்கோபு அவன் ஈசாக்கு கிட்ட கொடுத்து ஆசீர்வாதத்தை எல்லாம் அவங்க அவன் அப்பா கிட்ட இருந்து வாங்கிடுவான். வாங்கிட்டு என்ன பண்ணுவான், அந்த ஆசீர்வாதத்தை தகப்பன்ட்டிருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டான்னு ஏசா கேள்விப்பட்ட உடனே ஏசா வந்து எப்படியாவது யாக்கோபோ கொன்றுணும்னு சொல்லிட்டு வகை தேடுவான். வகை தேடுறத வந்து ரெபேக்கால் அறிந்துருவா. ரெபேக்கால் அறிந்து அவள் என்ன சொல்லுவான்னா, என் ரெண்டு பிள்ளைங்க என் கண்ணு முன்னாடி வந்து சாகிறத நான் பார்க்க மாட்டேன், அதனால் யாக்கோபு நீ என்னுடைய தம்பி லாபான் வீட்டுகளை போய் அங்கே கொஞ்ச நாள் ஏறு. ஏசா வந்து சமாதானம் ஆடின உடனே இங்கே வந்து நீ இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவா. யாக்கோபு அவங்க மாமா வீட்டுக்கு போயிடுவான். அங்கே மாமா வீட்டுக்கு போய் அங்கே போயிட்டு அங்கே இருப்பான். இருக்கும்போது அங்கே அவங்க மாமாவுக்கு ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க. ஒருத்தி பெயர் வந்து லேயாள், இன்னொருத்தி பெயர் வந்து ராகேல். லேயாள் தான் முதல் பொண்ணு, இரண்டாவது பொண்ணு தான் ராகேல். லேயாள் வந்து ரொம்ப கூச்ச பார்வையாக இருப்பாள், ராகேல் வந்து ரொம்ப அழகானவளாக இருப்பாள். அப்போ யாக்கோபுக்கு வந்து லேயாள் மேலே விருப்பமே இருக்காது, ராகேலை ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப லவ் பண்ணுவான். அப்போ வந்து மாமா கிட்ட கேட்பான், எனக்கு வந்து ராகேல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ வந்து அவங்க மாமா சொல்லுவான், 7 வருஷம் எனக்காக நீ வேலை செய்யி, நான் வந்து ராகேலை உனக்கு திருமணம் செஞ்சு தரேன்னு சொல்லிடுவான். அப்போ வந்து சரின்னு சொல்லிவிட்டு அந்த 7 வருஷம் சீக்கிரமாக அந்த 7 வருஷம் கடந்துடும். ஏன்னா அவன் மேலே அந்த அளவுக்கு அவன் வந்து லவ் பண்ணுவான். லவ் பண்ணதுனால அந்த 7 வருஷம் சீக்கிரமாக போயிடும். அப்போ வந்து அந்த அன்று ராத்திரியில் சரி, இந்த 7 வருஷம் போன பிறகு அன்று ராத்திரி வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் திருமணம் பண்ணுற நாள். அப்போ அந்த நாளில் வந்து என்ன பண்ணுவான், அந்த ராத்திரியில் தெரியாமல் யாக்கோபுக்கு தெரியாமல் வந்து லேயாவில் கொண்டு வந்து விட்டுருவான் மொதல் பொண்ணை. எந்திரிச்சு யாக்கோபு வந்து பார்ப்பான். அப்போ லேயாள் பக்கத்தில் உட்காந்துருப்பா. அப்போ அவனுக்கு பிடிக்காத லேயாளை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப அவன் ஃபீல் பண்ணுவான். ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க மாமாட்ட போய் சொல்லுவான், எனக்கு வந்து நான் ராகேலை தானே கேட்டேன், ராகேலை தானே நான் லவ் பண்ணேன், அவளை எதுக்கு எனக்கு கொடுக்கல, எனக்கு எதுக்கு லேயாளை கொடுத்தீங்க அப்படின்னு அவன் கேட்பான். அவங்க மாமா வந்து அதுக்கு சொல்லுவார், நான் வந்து மூத்த பொண்ணு இருக்கும்போது இளைய பொண்ணை எப்படிப்பா நான் தாரது, அதனால் வந்து நீ வந்து இந்த ராகேலுக்காக திரும்ப 7 வருஷம் என்னட்ட வேலை செய்ய அப்படின்னுவான். சரின்னு சொல்லிட்டு அந்த அவன் மேலே அவ்வளவு பிரியமாக இருந்ததுனால திரும்பவும் அந்த 7 வருஷம் அவன் வேலை செய்வான். அந்த 7 வருஷம் போனதே அவனுக்கு தெரியாது. 7 வருஷம் கழிந்த பிறகு ராகேல திருமணம் செய்து
ராகேலையும் லேயாலையும் அவன் திருமணம் பண்ணிடுவான். அப்போ திருமணம் பண்ண பிறகு வந்து யாக்கோபு வந்து லேயால் மேலே விருப்பமே இருக்காது, அவன் மேலே வந்து ஒரு ஆசை கூட இருக்காது. என்ன பண்ணுவான் வந்து அவளை வந்து ரொம்ப அற்பமாகவே எண்ணுவான். அப்போ அப்படி அற்பமாக எண்ணும்போது ஏசப்பா அதை பார்த்து ஏசப்பா என்ன செய்வார், லேயால் மேலே கிருபை வைத்து அவள் வந்து கற்பம் தரிக்கும்படி கிருபை செய்வார். அவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். குமாரனை பெற்று பெற்ற பிறகு அவள் வந்து அதை சொல்லுவாள், இந்த குழந்தையை பெத்த பிறகாவது என் வீட்டுக்கார் என் மேலே பாசமாக இருப்பார், என் மேலே அன்பு கூறுவாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரூபன்னு பேர் வைப்பா. அப்படி வந்து ரொம்ப அவள் வந்து அன்பை வந்து ரொம்ப அன்பு எதிர்பார்ப்பாள் யாக்கோபு கிட்ட இருந்து. ஆனால் யாக்கோபு வந்து அவன் மேலே பாசமே இருக்க மாட்டான், ஏன்னா ராகேல தானே அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். அப்போ ராகேல் மேலே தான் அவன் ரொம்ப பாசமாக இருப்பான். இப்படி இருக்கிறதுனால வந்து ராகேலுக்கு என்ன செஞ்சுருக்காது, குழந்தை கிடைக்காது. ஏசப்பா வந்து அவளுடைய கற்பத்தை என்ன செஞ்சிருவார், தடை பண்ணி போட்டுருவார். தடை பண்ணி ராகேல் வந்து ரொம்ப அக்கா மேலே பொறாமப்படுவாள், ஏன்னா அவள் குழந்தை பிறந்துருச்சு, இவளுக்கு வந்து இவளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் வந்து ராகேல் வந்து ரொம்ப அக்கா மேலே பொறாமப்பட்டு யாக்கோபு கிட்டே போய் சண்டை போடுவாள், எனக்கு குழந்தையை கொடு அப்படின்னு சண்டை போடுவாள். அப்போ வந்து யாக்கோபு சொல்லுவான், கர்த்தர் தான் உன்னுடைய கற்பத்தை அடைத்து வச்சிருக்காரு, நான் என்ன பண்ண முடியும். ராகேல் வந்து ஆறு குழந்தை பிறந்துடும், ஆறு குழந்தை பிறந்த பிறகு தான் ராகேலை வந்து ஏசப்பா நினைத்தருளுவார். நினைத்தருளி அவள் வந்து கற்பம் தரிக்கும்படி செய்வார். அவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். குமாரனை பெற்று அப்போ அவங்களுடைய வாழ்க்கை அப்படி போய்கிட்டே இருக்கும். போகும்போது ராகேல் வந்து ரெண்டாவது குழந்தை பெறுவாள். ரெண்டாவது குழந்தை பெத்த உடனே அவள் என்ன சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பேர் இட்டுட்டு அவள் இறந்து போயிடுவாள். அவள் இறந்து போயிடுவாளா, போக வழியில் காணானுக்கு போகும் வழியில் வந்து அவள் இறந்துருவாள். அப்போ இறந்த உடனே அவங்க என்ன செய்வாங்க, போகிற வழியிலேயே அவளை பிதைச்சிருவாங்க. லேயால் வந்து யாக்கோபோடைய கடைசி வரைக்கும் கானான் தேசத்துக்கு போவாங்க. யாக்கோபும் லேயாலும் வந்து கானான் தேசத்துக்கு போயிடுவாங்க. கானான் தேசத்தில் போய் அங்கே குடியிருப்பாங்க. குடியிருக்கும்போது லேயாலும் இறந்துருவாள். லேயால் வந்து எப்படி இறப்பானா, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இறப்பா. இறந்த பிறகு லேயால் எங்கே அடக்கம் பண்ணப்படுவானா, ஆபிரகாமும் சாராலும் அடக்கம் பண்ண இடத்துலையும் ஈசாக்கும் ரெபேக்கால் அடக்கம் பண்ண இடத்துலையும் அதே இடத்துல லேயாலையும் வந்து என்ன செய்வாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச காலத்தில் வந்து யாக்கோபும் இறந்துருவான். யாக்கோபையும் எங்கே அடக்கம் பண்ணுவாங்க, அதே கல்லறையில் லேயால் அடக்கம் பண்ண கலரையிலே இவனையும் என்ன செய்வாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ இரண்டு பேரும் வந்து ஒரு நல்ல பங்கை வந்து தெரிந்து கொண்டாங்க. படி நடந்த திருமணம்னு பார்த்தா யாக்கோபும் லேயாலும் தான் தேவ சித்தத்தின்படி நடந்த திருமணம். யாக்கோபும் ராகேலும் வந்து தேவ அனுமதியின்படி நடந்த திருமணம். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இப்போ வந்து லேயால் வந்து ரொம்ப கல்யாணம் பண்ணும்போது விருப்பமில்லாமல் தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனால் அவங்க குழந்தைங்க பெற்று ஏசப்பா வந்து யார் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு, லேயால் மேலே தான் பிரியமாக இருக்காரு. அப்போ தேவ சித்தம் வந்து லேயாவை தான் யாக்கோபு கல்யாணம் பண்ணணும்னு தேவ சித்தம் இருந்திருக்கு. ஆனால் யாக்கோபு என்ன பண்ணுறான், எனக்கு வந்து ராகேலு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அவன் மேலே லவ் வச்சதுனால அந்த லவ் பண்ணதுனால அவன் வந்து ஏசப்பா கிட்ட கேட்குறான், எனக்கு வந்து இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு அவன் விரும்பி கல்யாணம் பண்ணது தான். அப்போ நம்மளுடைய விருப்பம்படி நம்ம ஏதாவது செய்தோன்னா அது தேவ சித்தம் இல்லாமல் அதை செய்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பாடுகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும். ஆனால் வந்து அது கடைசி வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ வந்து ராகேல் வந்து என்ன செஞ்சிட்டா, போகிற வழியிலே இறந்து போயிட்டான். ஏன் தெரியுமா, அவள் வந்து அவள் சித்த இல்லை. ஏன்னா யாக்கோபுக்கு வந்து அவள் ஒய்ஃபு வந்து ஏசப்பா வந்து சித்த இல்லை அவள் ஒய்ஃபாக வரணும்னு. ஏன்னா வந்து ரேயால் தான் வந்து அவள் ஒய்ஃபாக வரணும்னு ஏசப்பாவுடைய சித்த இருந்துச்சு, மனைவியாக வரணும்னு சொல்லிட்டு ஏசப்பாவுடைய சித்தம் யாக்கோபுக்கு மேலே. ஆனால் யாக்கோபு வந்து என்ன பண்ணால், அவனுடைய விருப்பத்தை அவன் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அவன் வந்து ராகேலை கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் போகிற வழியிலே என்ன பண்ணுங்க பாருங்கள், அவள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறலை, போகிற வழியிலே இறந்து போயிட்டான். இறந்து போய் அவன் வந்து போகிற வழியிலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவளை அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் வந்து ராகேல் வந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளலை. ஆனால் லேயால் வந்து பாருங்கள் கானான் தேசத்துக்கு போகிறாங்க, அங்கே குடியிருக்காங்க. குடியிருந்த பிறகு வந்து தான் லேயால் இறந்து போகிறான். அவள் பார்த்துக்கோங்க, லேயால் இப்போ இறந்து எங்கே அடக்கம் பண்ணுறாங்க, அவங்க முன்னோர்கள் அடக்கம் பண்ண இடத்துலையே வந்து லேயாலையும் அடக்கம் பண்ணுறாங்க, லேயால் அடக்கம் பண்ண இடத்துலையே வந்து யாக்கோபையும் அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டிட்டாங்க. ஏசப்பாவுடைய சித்தம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாகவும் மாறிட்டாங்க. இது போலதான்
இப்போதான் நம்மளும் வந்து என்னென்ன ஜெபம் பண்ணணும்னா, ஏசப்பா உம்முடைய சித்தம் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஏசப்பா எங்களுடைய அனுமதி ஒருபோதும் என்னது அது வந்து நடக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் ஏதாவது வந்து தேவையில்லாமல் ஆசைப்பட்டிருப்போம், அது வந்து பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அதை வந்து எங்களுக்கு தெரியாது ஏசப்பா. ஆனால் எதிர்காலத்தை அறிந்த நீங்கள் என்ன எங்களுக்கு உம்முடைய பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க ஏசப்பா. நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஏசப்பா கிட்ட கேட்கணும். இதுதான் வந்து தேவ சித்தம். சித்தத்தின்படி நம்ம செய்யும்போது, தேவ சித்தத்தின்படி நம்ம திருமணம் பண்ணும்போது ஆரம்பத்தில் நம்மளுக்கு வந்து லேயால மாதிரி வந்து கொஞ்சம் கசப்புகள் சண்டைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து கடைசி காலங்களில் வந்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவளா நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து அப்படி தான் நினைக்கணும். நம்ம வந்து தேவ சித்தத்தை தான் நம்ம விரும்பணும்னு நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கொள்கிறேன்.